லேவியராகமம் 23 அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7 நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தர்க்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. 1 மாதம் 14 தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15 தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 1 நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7 நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கிடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக 1 மரக்காலிலே 1/10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும், திராட்சப்பழ ரசத்திலே காட்படியாகிய பானபலியையும் செலுத்த கடவீர்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7 ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50 நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் 1 மரக்காலிலே 1/10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து, அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும், 1 காளையையும், 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக, அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் செலுத்தி, வெள்ளாடுகளில் 1 கடாவை பாவ நிவாரண பலியாகவும், 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள். அவைகளை ஆசாரியன் முதல் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவர்களாகும். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும், சிந்தி கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமலும், எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7 மாதம் 1 தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாயிருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7 மாதம் 10 தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாயிருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாயிருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அர்ப்புண்டு போவான். அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன்.
அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாயிருப்பதாக. 1ஆம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கிடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கிடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, பான பலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. 1ல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய சன்னிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான்.